ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் விவோ தான் கிங்காக இருக்காங்க. இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் ஆன்லைன் அப்படின்னு வரப்போ ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி பிராண்டெல்லாம் டாப்பில் இருக்காங்க, விவோ கொஞ்சம் கீழே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் ரீசன் என்னவா இருக்குன்னா, அதான் ஆஃப்லைனில் நான் கிங்காக இருக்கனல, ஆன்லைனில் 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நான் கடைக்கு எடுத்து வந்து கொஞ்சம் டிங்கிங் வேலையெல்லாம் பண்ணி 30,000 சேல்ஸ் பண்ணால் கூட இந்தியாவில் வாங்கறதுக்கு எக்கச்சக்கமான மக்கள் அவைபிளாக இருக்காங்க. அதனால தான் நான் ஆஃப்லைனில் நம்பர் ஒன் பேசிட்டுருக்கேன். ஸோ வாட், நான் எதுக்கு ஆன்லைனில் அதிகமான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விவோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனை ஆஃப்லைன் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்தால் கூட லாஸ்ட் இயர் விவோ U-Series Z-Series சொல்லிட்டு ரெண்டு ஆன்லைன் சீரீஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் U-Series நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதுல இஜெட் சீரீஸ் கீழே பட்ஜெட் செக்மெண்ட் 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல விவோ இஜெட் 1 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்காத வகையில லாஸ்ட் இயர் ஜூன் மாசம் நினைக்கிற அட்டகாசமான ஸ்பெக்ஸோட ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் போன் இப்போ வரைக்குமே எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன் சைனாவில் வந்து விவோ G5X அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த இஜெட் 1 ப்ரோ சக்சஸர் மாடல் கொஞ்ச நாள் கழிச்சு விவோ இஜெட் 1X அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் போன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்ன அது ஒரு 16,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் போன் சைனாவில் லான்ச் பண்றப்ப விவோ G5 அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே நேம் தான் இந்தியா கூட அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த, ஆனால் நேம மாற்றி இஜெட் 1X அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாங்க. இப்போ அந்த இஜெட் 1X ஏன்னா விவோ G1 ப்ரோட சக்சஸர் மாடல் விவோ G2 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த விவோ G5 சக்சஸர் மாடல் விவோ G6 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இஜெட்னு கொடுத்துருக்காங்க. நீ ஜி ஜி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது அமெரிக்கன் இங்கிலீஷ். நீங்கள் இஜெட் போட்டாலும் சரி, ஜி போட்டாலும் சரி, சைனாவில் விவோ G6 ஸ்மார்ட் போன், அதாவது விவோ G2 ப்ரோ ஸ்மார்ட் போன் பிப்ரவரி 28 லான்ச் பண்ண போறாங்க. அந்த போனோட மெயின் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதை பதிவு இல்லை, இந்த வீடியோ பார்த்தலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துக்கப்ப வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்க்குற ஒரு பெல் ஐக்கன் ஜென்ரேட் ஆகும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். அப்பதான் இந்த மாதிரி வீடியோ நீங்க சொன்ன தொடர்ந்து பார்த்துக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோவோட இஜெட் சீரீஸ்ல நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஃபியூச்சர் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஸ்மார்ட் போன் எல்லாத்துலேயுமே கன்ஃபார்மாக ப்ராசஸர் சூப்பராக கொடுத்துருப்பாங்க, பேட்டரி அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த விவோ G6 ஸ்மார்ட் போன், அதாவது G2 ப்ரோ ஸ்மார்ட் போனை சைனாவில் ஒரு 5G ஸ்மார்ட் போனாக லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு வரப்போ மேபி இது 5G ஸ்மார்ட் போனாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 25ஆம் தேதியிலேயே இந்தியாவில் நிறைய 5G ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் வரக்கு மார்ச் ஏப்ரல் அந்த டைம் ஆயிரும். அதனால் கன்ஃபார்மாக இதுவும் 5G ஸ்மார்ட் போனாக இருக்கும். அப்படி வந்தால் இது என்ன ப்ராசஸ் சைனாவில் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்டாகனோட 765G ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. ரியல்மி X50 5G ஸ்மார்ட் போன், அதுக்கப்புறம் ரெட்மி K35 ஸ்மார்ட் போன் பார்த்து பார்த்தீங்களா, சேம் ப்ராசஸர் தான். அது காம்படிஷனாக லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த ப்ராசஸர் 2.4 GHz கிளாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் கோர் ப்ராசஸர். இது 7 nanometer பின்பற்றால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ்க்கு அடினோ 620 GPU கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாவிலேயே ஓன்லியே மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் ப்ராசஸர். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனுக்கு PC கிரேட்ல லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண பார்த்தீங்களா கூலிங் டெக்னாலஜி, அந்த அளவுக்கு ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இந்த ஸ்மார்ட் போனுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். போன்ல அதிகமாக ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யுவத்தர் சொல்றாங்க. கேமிங் ஸ்மார்ட் போன் தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுவாங்க. அதனால் லிக்விட் கூலிங் டெக்னாலஜியில் கொடுத்தாங்கன்னா தான் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவுக்கு வரப்போ 5G ஸ்மார்ட் போன் எடுத்து வந்தால் 12 5G இருக்க மாதிரி எடுத்துருவாங்க. ஸ்டாண்ட் அலோன், நான் ஸ்டாண்ட் அலோன், அதாவது 4G ஒர்க் ஆகும், 5G ஒர்க் ஆகும். இவ்வளோ தான் இந்த ஃபோனோட பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் இங்கே கன்ஃபார்மான ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, விவோ இஜெட் 1 ப்ரோவில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் ஒரு 5000mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த டைம் இஜெட் 1X கொடுத்த மாதிரி குறைக்கல, அதே அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்க. என்ன இஜெட் 1 ப்ரோவில் மைக்ரோ USB தான் கொடுத்துருந்தாங்க, அது கொஞ்சம் மக்கின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னது சைனாவோட யூஓசியூஓ கேட்டு சார் இருக்குது, அதை தூக்கிட்டு இந்த டைம் டைப் சி போர்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த டைம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 18W 22W கொடுக்கல, 44W மேசிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா 14 நிமிஷத்தில் 30% சார்ஜ் பண்ணிக்க முடியும், 35 நிமிஷத்தில் 70% சார்ஜ் பண்ணிக்க முடியும், 65 நிமிஷத்தில் 0 உங்களால் 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். என்னடா 65 நிமிஷம் ஆகுமா, அப்படியே 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் கேட்டிங்கன்னா, இங்கே 5000mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ தான் ஹெவி யூசேஜ் பண்ணாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி ரொம்ப நல்லா தாங்கும். பேட்டரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபியூச்சர் விவோ ஜி சீரிஸை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஆசையாக என்ன, விவோ G1 ப்ரோவில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பஞ்ச் ஹோல் டிசைன் கொடுத்துருந்தாங்க. இந்த விவோ G2 ப்ரோ G6 ஸ்மார்ட் போனில் ரைட் ஹேண்ட் சைட் பஞ்ச் ஹோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. G1 ப்ரோவில் பார்த்தோம் அதை விடவே ரொம்ப சின்ன சைஸில் ஒரு பஞ்ச் ஹோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே இருக்க பெஸலும் ரொம்ப தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 20:9 ஆஸ்பெக்ட்ஸில் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன்.
இங்க பேக் சைட் டிசைன் பாத்தீங்கனாலும் இன்னமும் பாலிகார்மேட் பேக், அதாவது அந்த பிளாஸ்டிக் பேக் தான். அதுக்கு மேல கிரேடியன்ட் பீஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமா மூணு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ப்ளூ கலர், பர்பிள் கலர், பிளாக் கலர்னு சொல்லிட்டு. அந்த ப்ளூ கலர்ல ஒயிட் சைடா வர மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பர்பிள் கலர்ல ப்ளூ சைடா வர மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாக் கலர்ல கிரே சைடா வர மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பாக்கறதுக்கு கிளாஸ் மாதிரி தான் தெரியும். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்களா, மேல கிளாஸ் பீஸ் கொடுத்துருக்காங்க. பாக்கறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா கையில புடிச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அதிகமா பிங்கர் பிரிண்ட் ஸ்கிராச்சஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகும், அந்த அளவுக்கு பிரீமியமாவும் இருக்காது. ஆனா உங்களுக்கு பாக்கறதுக்கு கிளாஸ் பாடி மாதிரியா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த டிசைனை பத்தி பேசல, பேக் சைட் தான் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், ஃப்ரண்ட்ல கன்ஃபார்மா சூப்பர் எம்எல் பேனல் கிடையாது. மேபி சூப்பர் எம்எல் பேனல் கொடுத்து காஸ்ட் கட்டிங்காக கூட பேக் சைட் கொடுத்துருக்கலாம். இங்க ரெஃபரன்ஸ் டேட்டை பத்தி எதுவுமே சொல்லல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இங்க பிசிக்கல் பிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் கொடுத்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் கொடுப்பாங்க. ஒரு 60Hz ரெஃப்ரெஷ் ரேட்ல தான் டிஸ்பிளே கொடுப்பாங்க கேட்டிருப்பாங்க. இங்க கேமரானு பாத்தீங்கன்னா நேற்று A71 ஸ்மார்ட் போன்ல பாத்து பாத்தீங்களா, எல் ஷேப்ல ஒரு கேமரா இப்படி ஸ்கொயரா வர மாதிரி சாம்சங்ல கொடுத்த மாதிரி டிசைன்ல கேமரா செட்டை கொடுத்துருக்காங்க. மொத்தமா இங்க குவாட் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க என்ன கேமரா கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணவே இல்ல. விவோ ஜி சீரிஸ்க்கு நல்ல கேமரா கொடுப்பாங்க, ஆனா ரொம்ப ஹை எண்ட் கேமராவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மிட் ரேஞ்சில பெஸ்டான கேமரா கொடுப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 48MP சோனி கேமரா இல்லைன்னா 64MP சாம்சங் சென்சார் இந்த ஸ்மார்ட் போன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற. செல்ஃபிக்குன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா நான் எதிர்பார்க்கிற மாதிரி 32MP செல்ஃபி கேமரா தான் அந்த பஞ்ச் ஹோல்ல கொடுப்பாங்க. இவ்வளவுதான் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும். சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா ஃபன்டச் ஓஎஸ் ரன் ஆகும், அவுட் ஆஃப் பாக்ஸ், ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்பாங்க. ஃபைனலா பிரைஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் 6GB RAM 128GB மெமரி இல்ல 4GB RAM 128GB மெமரி இந்த லான்ச் ஆகும். அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா அந்த 6GB RAM சைனாவில் 2000 லான்ச் பண்ணுவாங்க. அப்படியே இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணா 20000 வரும். ஹை அண்ட் வேரியன் வந்து 8GB RAM 256GB மெமரி 25000-26000 சேல்ஸ் பண்ணுவாங்க. இது இந்தியாவுக்கு எடுத்து வந்தா மார்ச் எண்ட்ல எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்து வரப்ப கன்ஃபார்மா ஒரு 18000-20000 இப்ப லான்ச் பண்ணிட்டு இருக்க ரியல்மி X2 போக்கோ X2 ஸ்மார்ட் போன் பாத்தீங்களா, அதுக்கு காம்பிடிஷன் கொடுக்குற மாதிரி எடுத்து வருவாங்க. அப்படி வந்துச்சுன்னா நிச்சயமா அந்த ஸ்மார்ட் போன் வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற. கேமராவில் மட்டும் கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா மற்ற டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப சூப்பரா கொடுத்துருப்பாங்க. இந்த போன் இந்தியாவுக்கு வந்தா வாங்குவீங்களா, கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம டெக் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.